பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மீது நடிகர் விஷால் போலீசில் புகார் அளித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, என்ன விவரம்? நடிகர் விஷால் ஆர் பி சௌத்ரி, பிரபல தயாரிப்பாளரான ஆர் பி சௌத்ரி மீது ஒரு மோசடி புகார் ஒன்றை டி நகர் காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த புகார் என்னவென்றால், பொதுவாக படத்திற்காக ஃபைனான்ஸ் பெறுவது என்பது நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் வழக்கம். அந்த அடிப்படையில் நடிகர் விஷாலும் தனது படத்திற்காக, தான் தயாரித்த படத்திற்கும் தான் நடித்த படத்திற்காகவும் பல ஃபைனான்சியர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அதை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார், திரும்ப கொடுத்திருக்கிறார். இதற்காக ஃபைனான்சியர்களிடம் பணம் பெறும் பொழுது ப்ரோ நோட் என்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தமானது கையெழுத்திட்டுவார்கள். இத்தனை குறிப்பிட்ட காலத்திற்குள் இதை திருப்பி தர வேண்டும் என்ற அடிப்படையில் எவ்வளவு பணம் வாங்கினார்களோ எவ்வளவு காலகட்டத்தில் திருப்பி தர வேண்டும் என்று ப்ரோ நோட் என்பது ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் நடிகர் விஷால் பல ஃபைனான்சியர்களிடம் பணத்தை பெற்று திரும்ப கொடுத்திருக்கிறார். அதே போன்று சக்ரா என்ற திரைப்படத்திற்கு தான் நடித்து வெளியான அந்த படத்திற்காக சுமார் 3 கோடி ரூபாய் அளவில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான ஆர் பி சௌத்ரி, இவர் நடிகர் ஜீவாவின் தந்தையும் ஆவார், இவரிடம் 3 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் பெற்றதாகவும் அதற்காக ப்ரோ நோட்டில் சைன் கொடுத்து ஒப்பந்தமும் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை திருப்பி தந்த பிறகும் இந்த ப்ரோ நோட் உள்ளிட்ட அந்த ஒப்பந்த பத்திரங்கள் உள்ளிட்டவைகளை திரும்பி தரவில்லை என்று நடிகர் விஷால் தற்போது டி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இதே போன்ற ஒரு சம்பவத்தில் தான் ஏற்கனவே பிரச்சனையில் சிக்கியதால் தான் இது போன்ற ஒரு புகாரை அளித்துள்ளதாக நடிகர் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆம்பள என்ற திரைப்படத்திற்காக தனியார் பைனான்சியர் ஒருவரிடம் வாங்கிய பணத்திற்காக இதே போன்று ப்ரோனோட்டை தொலைத்து விட்டதாகவும் என்று கூறி, ஆனால் அதே பைனான்சியர் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து தனது படங்களை வெளியிட விடாமல் தடுத்ததாகவும் நடிகர் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது போன்ற ஒரு சம்பவம் ஆர் பி சௌத்ரி மூலமாக இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது, தான் வெளியிட இருக்கும் மற்ற படங்களுக்கு தடையோ எந்தவித பிரச்சனையோ கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஆர் பி சௌத்ரி மீது இந்த புகாரை நடிகர் விஷால் கொடுத்திருக்கிறதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தொலைந்து போனதாக கூறப்படும் அந்த ப்ரோ நோட் குறித்து போலீசார் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆர் பி சௌத்ரி அதை மறைத்து வைத்திருக்கிறாரா, அல்லது அதை மறைத்து வைத்துக் கொண்டே தெரியாமல் இருக்கிறாரா உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் அவரிடம் விசாரணை நடத்தி தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மோசடி புகார் ஒன்றை பிரபல தயாரிப்பாளரான ஆர் பி சௌத்ரி மீது நடிகர் விஷால் கொடுத்திருக்கிறார். தற்போது அந்த புகார் குறித்து முதற்கட்ட விசாரணையை போலீசார் நடத்தி வருகிறார்கள். இந்த புகாரின் தன்மை குறித்தும் முகாந்திரம் குறித்தும் விசாரணை நடத்தப்படுவதாகவும் டி நகர் காவல் நிலைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.